எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், குங்குமம் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம். திலகமிடுதல் என்பது பெண்களுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு செயல். இந்த குங்குமத்தை நெற்றியில் இரு உருவங்களுக்கு நடுவிலே வைக்கிற அந்த உயரத்தை கொண்டு அவர்களுடைய நல்வினைகள் எப்படி செயல்படுகிறது என்பதை ஓசோ அவர்கள் மறைந்திருக்கும் உண்மைகள் என்கின்ற புத்தகத்திலே விரிவாக குறிப்பிடுகிறார். குங்குமம் ஆண்கள் வைத்து கொள்ளலாம், பெண்கள் நெற்றியிலும் நெற்றி வகிடிலும் வைத்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்கிற ஐந்து இடங்களிலே பெண்களினுடைய நெற்றி வகிடும் ஒன்று என்று காஞ்சி மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரலிலே சொல்கிறார். இதை நான் படித்துவிட்டு சொல்கிறேன். நெற்றி வகிடிலே நீங்கள் குங்குமம் வைக்கிற பொழுது நமக்கு தீவினைகள் அகன்று நல்வினைகள் நாளும் பெருகுகிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன். இந்த குங்குமத்திலே சில சாயப்பொருள்கள் கலந்து கையிலே தேய்த்தால் மஞ்சள் நிறம் வராமல் சாயத்தினுடைய நிறம் வந்துவிடுகிறது. அதை பார்த்து கவனித்து வாங்க வேண்டும். காஞ்சி சங்கரமடத்திலே கொடுக்கக்கூடிய குங்குமம் இப்படி எடுத்து கையில் தடவினீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும். எப்படி குங்குமம் செய்ய வேண்டும் என்பதே ஒரு விதி இருக்கிறது. எலுமிச்சை சாறு, பரிகாரம், மஞ்சள் கிழங்கு போன்றவற்றை வைத்து அது செய்யப்பட வேண்டும். வாசனைக்காக சில விஷயங்கள் சேர்த்தினாலும் கூட நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். சில குங்குமங்கள் நெற்றியில் வைக்கப்பட்டால் நெற்றியிலே அரிப்பு ஏற்பட்டு புண்ணாகி விடுகிறது என்பதனாலே இந்த குங்குமத்தினுடைய இடத்தை ஸ்டிக்கர் போட்டு பிடித்து கொண்டு விடுகிறது. குங்குமம் வைப்பதனால் ஏகப்பட்ட நன்மைகள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வசியம் செய்வதிலிருந்து, ஆண் மகனுடைய தீய பார்வையிலிருந்து இந்த குங்குமம் நம்மை காப்பாற்றும் என்று பெரியவர்களும் சாஸ்திரங்களும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த குங்குமத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த குங்குமமாக இருப்பது மதுரையம்பதியிலே எங்கள் தாய் மீனாட்சி வாசம் செய்கிற அந்த இடத்திலே, எங்கள் தந்தை சிவபெருமான் 64 திருவிளையாளர்கள் நடத்திய அந்த இடத்திலே தாளம்பூ குங்குமம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றும் நீங்கள் மீனாட்சி அம்மனை தரிசிக்கிற பொழுது அங்கே கர்ப்பகிரகத்தினுடைய அருகிலே தரக்கூடிய குங்குமத்துக்கு நிகரான குங்குமம் உலகத்தில் எங்குமே நான் பார்க்கவே இல்லை. அப்பேற்பட்ட அந்த குங்குமத்தை கோபுரத்தினுடைய மாட வீதிகளிலே இருக்கக்கூடிய கடைகளிலே நான் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிகழ்ந்தது. ஒரு கடையிலே கேட்கிறேன், ஒரு பிராண்டு சொல்கிறாங்க 1000 ரூபாய் என்கிறார். ஆனால் அந்த குங்குமம் தரமற்ற குங்குமமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே அதை நான் வாங்கவில்லை. ஆனால் ஒரு கடை அற்புதமாக எனக்கு தென்பட்டது. எனக்கு தென்பட்ட கடையை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீ மீனாட்சி பூஜா ஸ்டோர், வெஸ்ட் கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்குது. கடை எண் 19, ஸ்ரீ மீனாட்சி பூஜா ஸ்டோர், மேற்கு கோபுரம், சித்திரை வீதி. மேற்கு கோபுரத்தில் சித்திரை வீதி, கடை எண் 19. நீங்கள் அந்த கோபுரத்திலிருந்து வெளியே வந்தீங்கன்னா இடது கை பக்கம் ஒரு டீ கடை இருக்கும் கார்னரில், அதுக்கு பக்கத்தால் இருக்குது. கடை எண் 19, உரிமையாளர் ரவிச்சந்திரன். அவருடைய பெயர் வந்து இதில் நான் பதிவிடுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடை உரிமையாளர் இருக்கிறாரே, அற்புதமான மனிதராக எனக்கு தென்படுகிறார். அவரிடத்திலே நான் ஒரு 1/2 கிலோ குங்குமம் வாங்குகிறேன். அதனுடைய விலை அதில் போட்டிருக்கிறது 150 ரூபாய். நான் என்ன சொன்னேன், 2 பாக்கெட் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு ரூபாயை கொடுக்குறேன். அங்கே 2 பாக்கெட்டில் ஒன்று தான் இருக்குது. அதனுடன் 2 20 ரூபாய் சின்ன சின்ன டப்பாக்களில் அடைத்து வைக்கப்பட்ட குங்குமத்தை எனக்கு தருகிறார். நான் விலை 20 ரூபாய் கம்மியாக கொடுக்குறேன். சனிக்கிழமை அதிகாலையிலே முதல் வியாபாரம் என்னுடைய வியாபாரம். என்னங்க இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்க என்று மனம் கோணாமல், பரவாயில்லைங்க குங்குமம் தானே எடுத்துக்குங்க என்று சொல்லி மனம் உவந்து சந்தோஷமாக அந்த மனிதர் தனக்கு வியாபாரம் நஷ்டம் வந்தாலும் கூட வாடிக்கையாளர்களுடைய மனம் நோகக்கூடாது என்று கருதி என்னிடத்திலே தந்து விடுகிறார். எனக்கு மதியம் 12 மணிக்கு புகைவண்டி புறப்படுகிறது.
விடுதிக்கு வந்துவிட்டேன். யோசித்து பார்க்கிறேன், 20 ரூபாயில் என்ன ஆகி போகிறது? அந்த மனிதர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்? கொரோனா காலகட்டத்திலே எவ்வளவு வியாபாரம் இல்லாமல் துடிதுடித்திருப்பார் என்று நினைத்து வருந்தி திரும்பவும் அந்த கடைக்கு சென்று 20 ரூபாயை அவர் இடத்திலே தருகிற பொழுது அவர் இல்லை வேண்டவே வேண்டாங்க அப்படிங்கிறார். இல்லைங்க, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 20 ரூபாய் தர திரும்பவும் அதுக்கு ஒரு குங்கும டப்பாவை தருகிறார். நான் வேண்டாம் என்று சொல்கிறேன். இல்லை இல்லை, குங்குமத்தை வேண்டாம்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அருகிலே இருக்கக்கூடிய காஃபி கடையிலே நான் அவருக்கு காஃபி வாங்கி இருவரும் குடித்துவிட்டு மகிழ்ந்தோம். இதில் எனக்கு மிக பிடித்தமான விஷயம் என்னவென்றால், குங்குமத்தை வியாபாரமாக அவர் செய்யவே இல்லை, ஒரு சேவையாக, ஒரு தர்மமாக, மீனாட்சி அம்மனுடைய அருளை பெறுகிற சாதனமாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது கூட அவரை பற்றி புகைப்படமோ இல்லை அதை கடையை பற்றியோ பேசினப்போ, இல்லைங்க வாட்ஸ்அப்பில் இது மட்டும் சொன்னால் போதும், ஸ்ரீ மீனாட்சி பூஜா ஸ்டோர், மேற்கு கோபுரம், சித்திரை வீதி, கடையன் 19, பெயர் ரவிச்சந்திரன். இந்த இதில் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அவரிடத்திலே நீங்கள் குங்குமம் வாங்கலாம். அவருடைய தொலைபேசி எண் செல் நம்பர் இருக்கிறது, நீங்கள் ஃபோன் செய்து கேட்டீர்களானால் குரியர் கொடுத்து விடுவார். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பலரும் பலவிதமாக வியாபாரம் செய்து வருகிற பொழுது வியாபாரத்தை கடவுளுக்குரிய அர்ப்பணமான செயலாக அவர் செய்து வருகிறார். இந்த செயலின் மூலம் அளவற்ற புண்ணியத்தை அவர் சேர்த்து கொள்கிறார். அவர் குழந்தைகளும் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீனாட்சி அம்மையினுடைய பாதங்களிலே நான் பிரார்த்தனையை வைக்கிறேன். பலரும் பலவிதமாக அந்த சுற்று வட்டாரங்களிலே கடைகள் நடத்துகிறார். ஆனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலியமாக அந்த கடையிலே அற்புதமான பொருள்கள் இருக்கிறது. குங்குமம் அற்புதமாக இருக்கிறது, சாயமில்லாத குங்குமமாக இருக்கிறது, தாழம்பு குங்குமம் வாசம் மிகுந்த குங்குமமாக இருக்கிறது. இந்த தாழம்பு குங்குமத்தை பெண்கள் நாள்தோறும் நெற்றியிலும் நெற்றி வகிடத்திலும் அணிகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீ வினைகளெல்லாம் அகன்று ஓடிவிடுகின்றன என்பது நிதர்சனமான சத்தியமான உண்மை. இது எங்கே கிடைக்கும் என்றால், அகிலாண்டேஸ்வரி கோயிலே திருச்சியிலே அந்த குங்குமம் கிடைக்கிறது. அது தாழம்பு குங்குமம் அல்ல, ஒரிஜினல் குங்குமம். காஞ்சி சங்கரமடத்திலே ஒரிஜினல் குங்குமம் தருகிறார்கள். அதைவிட மதுரையிலே தாழம்பு குங்குமம் வாங்குகிற பொழுது இந்த கடையை நீங்கள் பார்த்து வாங்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான மனிதராக தென்படுகிற திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் அந்த குங்குமத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கும் நேர்மையாக நியாயமாக வாடிக்கையாளர்களின் மனம் கோணக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய சேவையை, தன்னுடைய செயலை, தன்னுடைய உழைப்பை அங்கே செலுத்தி கொண்டிருக்கிற ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், தாளம்பூ குங்குமத்திற்கும், மதுரையும் பதிலே வீற்றிருக்கிற எங்கள் தாய் மீனாட்சி அம்மைக்கும், எங்கள் தகப்பன் சுந்தரேஸ்வரருக்கும் இந்த பதிவை காணிக்கையாக்குகிறேன். மதுரை செல்பவர்கள் ஸ்ரீ மீனாட்சி பூஜா ஸ்டோர் சென்று மேற்கு கோபுரம், சித்திரை வீதி, 19 கடையன் அருகே ஒரு டீ கடை இருக்கும், அவர் பெயர் ரவிச்சந்திரன், அவரிடத்திலே குங்குமம் வாங்கி பயனடைய வேண்டுமாய் இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.